மனைவியின் சீதனத்தில் கணவனுக்கு எந்த உரிமையும் இல்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து பிரிந்து வாழ்ந்து வருகிறார் அவர் விவகாரத்து கோரி குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அத்துடன் திருமணத்தின் போது பெற்றோர் தனக்கு சீதனமாக வழங்கிய நகைகளின் மதிப்பு மற்றும் ரொக்க பணத்தை மீட்டெடுக்க மற்றொரு மனுவையும் தாக்கல் செய்தார் தனது கணவரும் மாமியாரும் தனக்கு சீதனமாக வந்த நகைகளை விற்று அவர்களின் கடன் உள்ளிட்ட பொருளாதார சிக்கல்களை தீர்க்க பயன்படுத்தி கொண்டதாகவும் அவற்றை மீட்டுத்தர வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பெண்ணுக்கு அவரது குடும்பத்தினர் வழங்கும் சீதனம் என்பது அந்த பெண்ணின் சொத்தாகவே கருதப்படும் என்றும் அதில் கணவனுக்கு எந்தவொரு உரிமையும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியது மேலும் அந்த பெண்ணிடமிருந்து எடுத்து பயன்படுத்திய எண்பத்து ஒன்பது சவரன் தங்கத்திற்கு நிகராக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் இதை ஆறு மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் அவரது கணவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது